ஹலோ நண்பா எல்லாருக்கும் வணக்கம் இந்த விட நம்ம பார்க்க போகிறது வந்து எல்லாருமே பார்த்திங்கன்னா நம்ம மொபைலில் வந்து எம்எஸ் பிளேயரை வந்து யூஸ் பண்ணிகிட்ருக்கோம் இந்த எம்எஸ் பிளேயரில் இருக்கக்கூடிய ஒரு பெரிய ப்ராப்ளம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆட்ஸ் தாங்க நீங்கள் எதை பார்த்தாலும் உங்களுக்கு வந்து ஃபுல் அண்ட் ஃபுல்லாக வந்து உங்களுக்கு வந்து ஆட்ஸாகவே இருக்கும் ஸோ நீங்கள் ஒரு வீடியோ வந்து ப்ளே பண்ணிவிட்டு பாஸ் பண்ணால் கூட அதை உங்களுக்கு வந்து ஆட்ஸ் வந்துகிட்டே இருக்குது ஸோ இது உங்களுக்கு வந்து வீடியோஸ் பார்க்குறப்ப நீங்கள் மூவி பார்க்குறப்ப கூட உங்களுக்கு ரொம்ப இரிட்டேட்டிங்காக ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது ஸோ இப்படி வரக்கூடிய ஆட்ஸ் எப்படி வந்து நம்ம வந்து டிசபிள் பண்ணலாம் அப்படிங்கிறத இந்த அப்படி வந்து பார்க்க போகிறோம் ஸோ நீங்கள் வந்து ரெட்மி மொபைல்ஸ் வந்து யூஸ் பண்ணீங்க அப்படின்னா இதற்கான ஒரு ஆப்ஷனே வந்து ரெட்மி வந்து கொடுத்துருக்காங்க ஸோ இதை எப்படி வந்து எனபிள் பண்ணலாம் அப்படிங்கிறத பார்த்துடலாம் ஸோ உங்கள் மொபைலில் எந்த விதமான ஆட்ஸும் வராம இருக்குது எப்படி டிஸபிள் பண்ணலாம் அப்படிங்கிறது பார்த்தாலாம் உங்களுடைய எம்எஸ் பிளேயரில் ஜெஸ்ட் உங்களோட செட்டிங்ஸ் வந்து ஓப்பன் பண்ணிக்கோங்க செட்டிங்ஸ் ஓப்பன் பண்ணிட்டு இந்த இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஆப்ஸ் அப்படின்னு இருக்கும் ஸோ ஆப்ஸ் ஆப்ஷனில் வந்து ஓப்பன் பண்ணுங்க இதில் பார்த்தீங்கன்னா மேனேஜ் ஆப்ஸ் அப்படின்னு இருக்கும் இதை வந்து ஓப்பன் பண்ணிக்கோங்க இல்லை உங்களுக்கு வந்து ஆப்ஸ் சர்ச் பண்ணுறதுக்கான ஆப்ஷன் வந்து கொடுத்துருப்பாங்க ஸோ எம்எஸ் பிளேயர் அப்படின்னு டைப் பண்ணிக்கோங்க ஸோ எம்எஸ் பிளேயர் டைப் பண்ணோன்னே உங்களுக்கு வந்து வந்துடும் ஸோ இதை கீழே ஸ்க்ரோல் பண்ணீங்க அப்படின்னா இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ரிஸ்ட்ரிக் டேட்டா யூசேஜ் அப்படின்னு காமிச்சிருப்பாங்க ஸோ இதில் வந்து உங்களுக்கு வந்து ஒய்ஃபை அண்ட் மொபைல் டேட்டா அப்படின்னு இருக்கும் ஸோ ரெண்டையும் வந்து அன்டிக் பண்ணிக்கோங்க அன்டிக் பண்ணிட்டு ஓகே கொடுத்துட்டீக் ஒன்ஸ் நீங்கள் வந்து உங்களோட டேட்டாஸ் வந்து டிசபிள் பண்ணிட்டு இதில் பார்த்தீங்கன்னா க்ளியர் டேட்டா அப்படின்னு இருக்கும் க்ளியர் டேட்டா கொடுத்து கிளியர் ஆல் டேட்டா அப்படின்னு க்ளிக் பண்ணிக்கோங்க கிளிக் பண்ணிவிட்டு ஒன் டைம் வந்து ஓகே பண்ணிக்கோங்க ஸோ ஃபுல்லும் பார்த்தீங்கன்னா உங்களோட எம்எஸ் பிளேயர் வந்து உங்களுக்கு வந்து க்ளியர் ஆயிரும் ஸோ மறுபடியும் நீங்கள் வந்து உங்களோட எம்எஸ் பிளேயரை வந்து ஓப்பன் பண்ணுங்கள் ஸோ மறுபடியும் என்னோடய எம்எஸ் பிளேயரை வந்து ஓப்பன் பண்ணுறேன் ஓப்பன் பண்ணே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து நீங்கள் இன்ஸ்டால் பண்ணுறப்ப என்ன கேட்குமோ ஸோ அதே போல் உங்களுக்கு வந்து அப்ளை எல்லாமே கேட்கும் ஸோ அதே போல் உங்களுக்கு செட்டப் எல்லாமே வரும் ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எந்த விதமான ஆட்ஸும் உங்களுக்கு வந்து ஷோ ஆகாது ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா எந்த விதமான ஆட்ஸும் நமக்கு வந்து ஷோ ஆகலை ஸோ இந்த மெதரில் வந்து ட்ரை பண்ணுற மூலமாக உங்களோட எம்எஸ் பிளேயரில் பார்த்தீங்கன்னா எந்த விதமான உங்களுக்கு ஆடும் வராது ஸோ நீங்கள் வீடியோஸ் வாட்ச் பண்ணுறப்பையோ இல்லை மூவி ஏதோ வாட்ச் பண்ணுறப்பையோ உங்களுக்கு வந்து எந்த விதமான ஆட்ஸும் வராது உங்களுக்கு ஈஸியாக வந்து டிசபிள் பண்ணிக்கலாம் ஸோ இந்த ட்ரை பண்ணி பாருங்க உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாகவே இருக்கும் Thank you friends, thank you for watching.